இனிய வணக்கங்களுடன் சீதாபாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அப்பாவின் வேஷ்டி. சின்ன வயசா இருக்கும்போது அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வளர்வோம் இல்லையா? அம்பை அவர்கள் எழுதிய அம்மா ஒரு கொலை செய்தாள் சிறுகதை படிச்சிருப்போம். அதில் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை அப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. இந்த கதையில் ஒருத்தர் அவங்க அப்பாவினுடைய வேஷ்டியை சின்ன வயசுலேருந்து ரசிக்கிறாரு. ஒரு வேஷ்டியை இவ்வளோ தூரம் ரசிக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சிறுகதை. இதில் வேஷ்டி அப்படிங்கிறது குறியீடு தான். வேஷ்டியை ரசிக்கிற மாதிரி அவர் அப்பாவை ரசிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான சிறுகதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதியது. தமிழ் இலக்கிய பிரபஞ்சத்தின் ஈடு இணை கூற முடியாத ஒரு படைப்பாளி பிரபஞ்சன் அவர்கள். பிரபஞ்சன் அவர்களின் எழுத்துக்களை நம்ம படிக்கும் பொழுது அவை நம் மனசை ரொம்ப ஆழமாக பாதிக்கும். எந்த அளவுக்கு ஆழமாக பாதிக்கும் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு வரி நம்ம கையை பிடிச்சிட்டு வாழ்நாள் முழுக்க கூடவே வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் பிரபஞ்சன் அவர்கள். பெண்களை மகாசக்தியாக கருதியவர். எப்படி யானை தன்னுடைய பலம் என்னங்கிறது தெரியாமல் ஒரு சாதாரண சங்கிலிக்கும் ஒரு சின்ன குச்சிக்கும் கட்டுப்பட்டு இருக்குதோ, அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய சக்தி என்ன பலம் என்னங்கிறது புரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருடைய நாவல்களிலும் சிறுகதைகளிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் தனித்துவம் மிக்கவர்களாகவும் சுயத்தை விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் இருந்தாங்க. வானம் வசப்படும் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அப்பாவின் வேஷ்டி. கதைக்குள்ள போலாமா? ஒரு பொண்ணும் பையனும் சின்ன பசங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க அப்பாவுடைய வேஷ்டியை பார்த்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட்டு வேஷ்டியை அவங்க அப்பா கிட்ட வெள்ளை கலரில் பொன்னிறத்தில் நிறைய பட்டு வேஷ்டிகள் இருந்தாலும் சிகப்பு கலரில் ஒரு வேஷ்டி இருக்குது, பட்டு வேஷ்டி. அந்த வேஷ்டி அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சிகப்பு அப்படின்னு சொன்ன உடனே சுத்த சிகப்பும் கிடையாது, குங்கும சிகப்பும் கிடையாது. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு சிகப்பு? ரொம்ப அழகாக பிரபஞ்சன் அவர்கள் விவரிச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு செப்பு பாத்திரம் இருக்குது. அந்த செப்பு பாத்திரத்தை நல்ல புளி போட்டு நல்ல கழுவி அதை வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கும்போது சூரிய ஒளி அதில் நேரடியாக படும் பொழுது ஒரு நிறம் வரும் இல்லையா? அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய வேஷ்டி. அப்படி முழுக்க செப்பு நிறத்துலையும் இருக்காது, அந்த கரை பார்டர் வந்து பச்சை நிறத்தில் இருக்குமா. அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பார்டரில் வாத்துகள் ஒன்றன் பின் ஒன்று போகிற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து அதை வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து இது வாத்து கிடையாது, அன்னப்பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாத்தாக இருந்தாலும் சரி, அன்னப்பறவைகளாக இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் அவை உயிருள்ள ஜீவராசிகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வேஷ்டியை வந்து அவங்க ரசித்து பார்க்குறாங்க. வேஷ்டியை வந்து அப்பா எல்லா நாட்கள்லையும் அடிக்கடிலாம் கட்டமாட்டார். ஏதாவது ஒரு பண்டிகை இல்லைன்னா தாத்தாவோட தவசம் இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் மட்டும்தான் அந்த வேஷ்டியை அப்பா கட்டி பார்க்க முடியும். மற்ற நாட்களில் ஒரு அலமாரியில் வச்சிருவாராம். அலமாரின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஆள் அகலம் இருக்கக்கூடிய அலமாரியெல்லாம் கிடையாது, மூன்று ஆள் அகலம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலமாரி. அதுக்குள்ளே தான் அப்பா அந்த வேஷ்டியை வச்சிருப்பார். ஸோ எப்போ அப்பா அந்த வேஷ்டியை கட்டுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதாவது ஒரு பண்டிகை தினத்தில் தான் எடுத்து கட்டுவார். ஸோ அந்த மாதிரி பண்டிகையெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். அதுக்கு முந்தின தினமே, ஆஹா நாளைக்கு அப்பா அந்த பட்டு வேஷ்டி கட்டுறதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனேயே அப்பா அந்த வேஷ்டி எடுத்து கட்ட மாட்டார். முதல்ல குளிச்சுட்டு வருவாராம். குளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் குளிப்பாங்களாம். சின்ன வயசில் இவர் யோசிச்சு பார்ப்பாரு, எதுக்கு இவ்வளோ நேரம் அப்பா குளிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தோணுச்சு, குளிக்கிறதுங்கிறது வெறும் அழுக்கு போகிறதுக்காக மட்டும் இல்லையே, அந்த தண்ணி அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் படும் பொழுது ஏற்படக்கூடிய ஜில்லுங்கிற உணர்வு, அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய புத்துணர்ச்சி, அதுக்காக தானே குளிக்கிறோம். அதனால் ஒரு மணி நேரம் குளிக்கிறது அப்பா ஒரு மணி நேரம் குளித்தது தப்பே இல்லை அப்படின்னு இப்போ தோணுமா. ஸோ அந்த மாதிரி அப்பா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்து கட்டுறாரான்னு பார்த்தா அப்பவும் கட்ட மாட்டார். வெயிலில் போய் நின்று பாதி ஈரத்தை தானும் பாதி ஈரத்தை சூரிய ஒளியும் காய வைக்கணும். அப்படி அவரோட உடல் காயும் பொழுது முதுகில் அந்த நீர்த்துளிகளெல்லாம் அப்படி ஒட்டிகிட்டே இருக்குமா. எப்படி ஒரு தாமரை இலையில் தண்ணீர் துளிகள் ஒட்டிகிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அப்பாவுடைய முதுகில் அந்த தண்ணீர் துளிகள் எல்லாம் ஒட்டிகிட்டே இருக்கும். அப்புறம் பொறுமையாக அது எல்லாத்தையும் காய வைப்பார். ஏற்கனவே அப்பா நல்ல சிகப்பு கலரில் இருப்பார். அதுவும் குளிச்சுட்டு இப்படி வெயிலில் போய் நிற்கும்போது பார்க்குறதுக்கு பழுப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதும் அந்த மிதி அடி இருக்கும் இல்லையா, அதில் காலை நல்லா தேய்ச்சி தொடச்சி ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வருவார். வந்ததுக்கு அப்புறமா அந்த அலமாரியை திறப்பார். இவங்க ரெண்டு பேரும் அதுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆஹா அந்த அற்புதமான தருணம் வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சியும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பா அந்த அலமாரியை திறந்த உடனே பச்சை கற்பூர வாசம் வீசுமா. இந்த இடத்துல பிரபஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க,
மீன் அதாவது கரையில் வந்து நிற்கும் பொழுது மீன் என்ன பண்ணும், அந்த வாயை வந்து அப்படி திறந்து திறந்து மூடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே மூக்கையும் வாயையும் திறந்து திறந்து அந்த பச்சை கற்பூர வாசனையை வந்து அப்படி நுகருவாங்களா, அது அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா உள்ளிருந்து ரொம்ப மெதுவாக அந்த சிகப்பு கலர் பட்டு வேஷ்டியை அப்பா எடுப்பாங்க. பட்டு வேஷ்டியை அப்பா எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலமாரிக்குள்ளே ஒரு பெட்டியில் வச்சுருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குமா. ஸோ ஒரு நாள் அப்பா, அப்பா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டுங்களேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அப்பா தூக்கி காட்டியிருக்கிறாங்க, அந்த பெட்டியில் இந்த பட்டு வேஷ்டியை அழகாக மடித்து ஒரு துண்டுக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே சுருள் சுருளாக மடக்கப்பட்ட நிறைய காகிதங்கள், அதாவது நிறைய பத்திரங்கள் அதெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் அப்பாவினுடைய சிகப்புக்கள், வெள்ளைக்கல், மோதிரங்கள் இருக்குது, ஒரு சில தங்க காசுகள், இதெல்லாத்தையுமே போட்டு இந்த பெட்டியில் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அப்பா வந்து அந்த வேஷ்டியை எடுத்து அவரோட அறைக்குள்ளே போய் அதை கட்டிட்டு அப்படியே வர்றாரு. வரும்பொழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நெருப்பையே சுற்றி கொண்டு வந்த மாதிரி, அவ்வளோ அழகாக அவ்வளோ தூரம் அப்பா அந்த வேஷ்டியை கட்டிட்டு வர்றதை இவர் ரசித்து பார்க்குறாரு. இந்த வேஷ்டினால் அப்பாவுக்கு மகிமையா, இல்லைனா அப்பாவினால் அந்த வேஷ்டிக்கு மகிமையா அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். பார்த்த உடனே அப்படியே போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு தோணுமா. உடனே இவர் போய் இப்போ கட்டி பிடிச்சிப்பாராம். அப்படி கட்டி பிடிக்கும் பொழுது அந்த வேஷ்டியினுடைய ஸ்பரிசம் இவர் மேலே படும் இல்லையா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, பிறந்த ஒரு குழந்தையினுடைய அந்த பட்டு மேனியை தொட்டு பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சிலிர்ப்பும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த வேஷ்டியை வந்து தொட்டு பார்க்கும் பொழுது. ஜில்லுன்னு நல்ல குளிராக வேற இருக்கும். இப்படி ஒரு பண்டிகை அப்படின்னு வந்தாலே சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் மொத்தமே ரெண்டு தான். ஒன்று அப்பா கட்டக்கூடிய இந்த வேஷ்டி, ரெண்டாவது சாப்பாடு. சாப்பாடு வந்து அந்த நாட்களில் பொதுவாகவே கொஞ்சம் லேட்டாக தான் தயாராகும். நிறைய வடை, பாயசம் எல்லாமே தயார் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. வரக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரம் ஏறிட்டு வருவாங்களாம். அதாவது தென்னை மரம், பனைமரம், இந்த மாதிரி மரம் ஏறி அங்கே அதில் இருக்கக்கூடிய அந்த குடுக்கை, அப்புறம் அருவாள், அப்புறம் வடம், இதெல்லாத்தையுமே கையோடு எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு கல் நெடி வீசும். அவங்க வந்து சாப்பிட வர்றதுக்காக வந்து உட்காரும்போது அந்த குடுக்கை, அருவாள் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுருவாங்களாம். அந்த அருவாள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பளபளப்பாக இருக்கும், அவ்வளோ கூர்மையாக இருக்கும். அதை போய் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு இவருக்கு தோணும். ஆனால் தொடுறதுக்கு பயந்து தொடாமலே இருப்பார். இந்த இடத்துல பிரபஞ்சன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பட்டு வேஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அப்பாவோட பட்டு வேஷ்டி, அந்த வேஷ்டியினுடைய பளபளப்பும் இந்த அறிவாளினுடைய கூர்மையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அவருக்கு தோன்றுமா. என்ன ஒரு அற்புதமான ஒரு வர்ணிப்பு பார்த்தீங்களா. அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாருமே வந்து கேட்பாங்க, நீ வளர்ந்து என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட எல்லாருமே வந்து நீ வளர்ந்து என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால், அம்மாவோட அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை நான் கேட்குறவங்களோட மனசை திருப்திப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னவாக போகிறேன், அண்ணவாக போகிறேன் அப்படிலாம் சொல்லிப்பார். ஆனால் உண்மையிலே அவர் யோசிச்சு பார்க்குறாரு, வளர்ந்த உடனே என்னோட ஒரே ஒரு ஆசை அப்பா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரி எனக்கும் மீசம் முளைக்கும், அப்பா மாதிரியே நான் அந்த வேஷ்டியை எடுத்து கட்டிப்பேன், அதுதான் என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய லட்சியம், எனக்கு வேறு எந்த லட்சியமுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வேஷ்டியை அப்பா எங்கே வாங்கியிருப்பாரு தெரியவே தெரியாது. அதை பற்றி அப்பா கிட்ட ஒரு நாளும் கேட்டதும் கிடையாது. மடித்து வைக்கும்போது அந்த மடிப்பு வந்து அப்படியே கொலையாமல் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஓரத்தில் பார்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த மாதிரி நேர்த்தியாக நெசவு செஞ்சுருக்கிறாங்க, நெய்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் யாரோ ஒருத்தருடைய கை வேலைப்பாடுகள் தான், ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க. அது யாராக வேணால் செஞ்சுட்டு போட்டோம், ஆனால் கண்டிப்பாக அது யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு காவேரி கரையில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் நல்ல வாயில் வெற்றிலை போட்டுட்டு சாயந்தர நேரத்தோட மனைவியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் ஒருத்தர் நெய்த ஒரு பட்டு வேஷ்டியாகத்தான் கண்டிப்பாக இது இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இவ்வளோ அற்புதமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த பட்டு வேஷ்டி மீது அவருக்கு தீராத ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசாக இருக்கும்போது கல்யாண வீட்டுக்கு போகிறது அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. எதுக்குன்னா, அங்கே போனால் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டு புடவை கட்டியிருக்கிறத பார்க்கலாம் இல்லையா. அதே மாதிரி கனவுல கூட ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வானம் செப்பு கலரில் இருக்கிற மாதிரியும், பச்சை நிறத்தில் ஒரு ஆறு ஓடுற மாதிரியும், அதில் அன்னப்பறவைகள் எல்லாம் நீந்தி நீந்தி போகிற மாதிரியும், இப்படி தான் கனவு எல்லாமே வருமா. அப்பா வந்து அந்த பட்டு வேஷ்டியை எப்படி துவைக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சாதாரணமாக எடுத்து ரொம்ப வேக வேகமாலாம் அப்பா துவைக்க மாட்டார், அம்மா கிட்ட கொடுத்து துவைக்க செல்லவும் மாட்டார், அவரே தான் துவைச்சிப்பார். அதுக்கு
நம்ம சாதாரணமாக உடம்புக்கு போடக்கூடிய அந்த சந்தன சோப்பு இருக்கும், அந்த சோப்பை வச்சு தான் அந்த வேஷ்டியை வந்து கவனமாக மெதுவாக அந்த மாதிரி துவைப்பார். துவைச்சதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக பிழியெல்லாம் மாட்டார், ரெண்டு முனையும் பிடிச்சிட்டு அப்படியே தண்ணியில் முக்கி அப்படியே எடுத்துருவார். எடுத்ததுக்கப்புறமா அப்படி உதறுவாராம். உதர்ந்த உடனே அந்த தண்ணி துளிகள் எல்லாமே இவங்க ரெண்டு பேர் மேலேயும் படுமா, பார்க்குறதுக்கு வந்து அப்படி மழையில் நனைகிற மாதிரி ஒரு சுகம் கிடைக்குமா. அதுக்கப்புறம் வெயில் இல்லாத ரொம்ப அப்படி ஒரு இள வெயில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் காய போட்டு ரெண்டு ஓரத்துலேயும் கிளிப்பு மாட்டிடுவார். அது காஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்து சொல்ல வேண்டியது இவங்க ரெண்டு பேருடைய வேலை. அதனால் ரெண்டு பேருமே ஒவ்வொரு தடவையும் போய் தொட்டு தொட்டு பார்த்து காஞ்சிருச்சா காஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத அப்பா கிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வேலை அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அந்த சாக்கை வச்சு பட்டு வேஷ்டியை தொட்டு பார்க்கலாம் இல்லையா. இந்த மாதிரி பற்பல நினைவுகள், பற்பல சுவாரஸ்யமான தருணங்களை கொடுத்த ஒரு விஷயம் அந்த பட்டு வேஷ்டி. ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கனவுல கூட அந்த பட்டு வேஷ்டி தான் வர்ற அளவுக்கு. காலங்கள் அப்படி உருண்டு ஓடிருச்சு, வளர்ந்துட்டாரு, காலேஜுக்கு போயாச்சு, படித்தாச்சு, வேலை கிடைச்சாச்சு, வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு, நிறைய நினைவுகள், நிறைய அனுபவங்கள், புது புது விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடும் இல்லையா. ஆனாலும் திடீர் திடீர்னு அவருக்கு தோணுமா, சிகப்பு கலர் வேஷ்டி, நீ இப்போ எங்கே இருக்கிற, எப்படி இருக்க அப்படின்னு யோசிப்பாராம். ஆனால் அதை எடுத்து உடுத்திக்கிறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் இப்போ அப்பா இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு வேதனையும் ஒரு வருத்தமும் வரத்தான் செய்யும். ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்திக்கு ஊருக்கு வராரு. ஒரு பண்டிகை தினத்தில் வந்த உடனே இன்னைக்கு அந்த வேஷ்டியை எடுத்து கட்டலாமே அப்படின்னு அவருக்கு தோணுது. அவரோட தங்கை ராஜி அவங்க கல்யாணம் ஆகி அவங்களும் கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா இல்லை, இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. திரும்பவும் இன்னைக்கு விசேஷ நாளுங்கிறனால அந்த பட்டு வேஷ்டியை எடுத்து கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அலமாரியை திறக்கிறாரு, அதே மாதிரி பச்சை கற்பூர வாசனை வீசுது. அப்படியே இளமைக்கால நினைவுகள் எல்லாமே வருது. அப்பா வச்சிருந்த அந்த பெட்டியை எடுக்கிறாரு. அந்த பெட்டியில் அப்பா வச்ச மாதிரியே மடிப்பு குலையாமல் ரொம்ப அற்புதமாக அந்த துண்டில் வச்ச மாதிரியே அப்படி அந்த வேஷ்டி இருக்குது. அதுக்கு கீழே சுருள் சுருளாக வைக்கப்பட்ட காகிதங்களும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வெள்ளக்கல் சிகப்புக்கல் மோதிரங்கள் மட்டும் அப்பாவினுடையது. அதை அவருடைய படிப்பு செலவுக்காகவும் சாப்பாட்டு செலவுக்காகவும் எடுத்து அதை வந்து விற்று மாற்றிட்டாங்க. ஆனால் வேஷ்டி அப்படியே தான் இருக்குது. அதை எடுக்கிறாரு, மடிப்பு குலையாமல் திரும்ப அதை பிரித்து கட்டிக்கிறாரு. அப்படி அதை கட்டும் பொழுது மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்பாவினுடைய நினைவுகள் அளவுக்கு அதிகமாக வருது. உடம்பெல்லாம் சிலிர்க்குது, மயிர்கால்கள் எல்லாமே குத்திட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாழை இலையை எடுத்து சுத்திக்கிட்டா எந்த மாதிரி ஒரு வழவழப்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு வழவழப்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே ஒரு சின்ன மனைப்பலகையை போட்டு விநாயகர் முன்னாடி உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த வேஷ்டி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள வேஷ்டி இல்லையா, கிழிஞ்சிருச்சு. அதை பிரபஞ்சன் அவர்கள் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாரு. ஒரு சிறு முனகளுடன் அந்த வேஷ்டி உயிரை விட்டது அப்படின்னு. எந்திரிச்சு பார்க்குறாரு, பின்னாடி மடிப்பு இருந்த அந்த இடம் முழுக்க அப்படியே கிழிஞ்சிருச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அந்த தருணம் எப்படி தோணுது அப்படின்னா, இருட்டில் ஒரு சின்ன குழந்தையுடைய கையை நம்ம மிதிச்சிட்டோம் தெரியாமல் அப்படின்னா மனசு எப்படி ஒரு மாதிரி படபடக்கும், அப்படி ஒரு எண்ணம் அவரோட மனசில் தோன்றுது. கொழுக்கட்டையோட அம்மா அடுக்கலையிலேருந்து வர்றாங்க. என்னடா கிழிஞ்சு போச்சா, அப்பா காலத்து வேஷ்டி, அது எப்படி உழைக்கும், சரி சரி அதை எடுத்துட்டு உன்னோட வேஷ்டியை கட்டிட்டு வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படிங்கிறாங்க. அவரும் போய் அவருடைய டெரிகாட்டன் வேஷ்டியை கட்டிட்டு வந்து உட்கார்றாரு. இதுதான் அவருக்கு சௌகரியமாக தெரியுது, ஆனாலும் மனதின் ஒரு ஓரத்தில் வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கதை எழுதி முடிச்சிருக்கிறாரு பிரபஞ்சன் அவர்கள். அப்பாவோட வேஷ்டியை எவ்வளோ தூரம் ரசிக்கிறாரு, இதில் முதலே நான் சொன்ன மாதிரி வேஷ்டிங்கிறது ஒரு குறியீடு தான். அவர் அப்பாவை ரசிக்கிறாரு, அப்பாவை நேசிக்கிறாரு, அதனால் அந்த வேஷ்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. இந்த கதையை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த அப்பாவினுடைய நினைவுகள் மறைஞ்சு போய் நம்ம அப்பாவினுடைய நினைவுகளும், இளமை காலத்தில் நம்ம அப்பாவை ரசித்ததும் நினைவுக்கு வரும் இல்லையா. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த வேஷ்டியை வந்து அப்படியே நமக்கே தொட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும். அவர் விவரிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய சின்ன பட்டு குழந்தையினுடைய மேனியை தொடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு விவரிச்சிருக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா அந்த அறிவாளினுடைய பளபளப்போடு அந்த கூர்மையோடு இருக்கக்கூடிய வேஷ்டி அப்படின்னு விவரிச்சிருக்கிறதா இருக்கலாம். அதெல்லாம் படிக்கும் பொழுது ஆஹா, இப்போ அந்த வேஷ்டி கிடச்சதுன்னா நமக்கே தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அற்புதமாக எழுதியிருப்பார் பிரபஞ்சன் அவர்கள். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிறுகதை வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக படிச்சு
பாருங்க. உங்க எல்லாருக்குமே இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அதுவரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.